ശ്രീമദ്വേദാന്തരാമാണുചേതി കൃപയാരെങ്കിൽ എന്നെ സ്വഭാരം തത്സംപ്രാപ്തമാന്തദ്വിതയമനഗണം ശിഷ്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജമുനികരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കമിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകൽപ്പവല്ലേം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാഭിവാന്യാം ഗോദാവനന്യശരണശരണം പ്രപദ്യേ നീലാതുംഗസ്തനഗിരിതടീ സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഹപയന്തി സോത്തിഷ്ഠായാം ശ്രുതി നിഗലിതം യാബലാത്കൃത്യ ഭുങ്ക്തേ ഗോദഃ തസ്യൈ നമേദമിദം ഭൂയൈവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവയാണ്ടാലരങ്കർക്കേ അന്ന തിരുപ്പാവേ വൽവതയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നെപ്പാമാളി പൂമാളൈ ചൂടിക്കൊടുത്താൽ ഇച്ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത സുടർക്കൊടിയേ തൊൽവാവൈ പാടി അരുളവള്ളവൾവളയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെന്ന് വിധിയെന്നയും മാത്രം നാം കടവാ വന്ന മേനൽഹേ ശ്രീയപ്പതിയാണ് എമ്പെരുമാൻ തന്നടിയാറുകളിടത്തിൽ ഇരുക്കக்கூடியதான ஒரு நிர்கேதி கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவி பிரபஞ்சத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 28வது பாசுரம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறியொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவிருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் வரையேலோரெம்பாவாய் கரவைகள் பின் சென்னே இவர்கள் பிரார்த்தித்தபடி எம்பெருமானும் இவர்களுக்கு பறை ஆடை ஆபரணம் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆனால் அது பெறக்கூடிய புண்ணியம் ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று கேட்கிறான். எங்களிடத்தில் ஒருவித புண்ணியமும் கிடையாது, உன்னுடைய கிருபா கடாட்சத்தினாலேயே அனுகிரகிக்க வேண்டும் என்று தங்களுடைய ஆக்கிஞ்சன்யத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆக்கிஞ்சன்யமானது பகவானை தவிர வேறு உபாயம் இல்லை என்பது. ஒரு வியாதிஸ்தன் வைத்தியனை பார்க்க போகுமா போலே கோபிகைகளுக்கு கிருஷ்ணன் மேல் காதல் நோய் ஏற்பட்டிருப்பதால் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி பேஷஜம் பிஷக்கு என்றபடி கிருஷ்ணனையே நாடுகிறார்கள். மருந்தும் பொருளும் அமுதமும் தானே, எங்களுக்கு கர்மயோகம் ஞானயோகம் இவைகளில் அன்மையும் கிடையாது, குறைவில்லாத நீயே உபாயபூதனாய் இருக்க வேண்டும். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன், நான் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த அனுஷ்டானமும் நாங்கள் பண்ணவில்லை. அப்படியே பண்ண வேண்டும் என்றாலும் கூட அதற்கான குலத்தில் நாங்கள் பிறக்கவில்லை என்கிறார்கள். பிராமண சத்திரி வைஷ சூத்ரால்னு சொல்லக்கூடியதான சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், அப்படி இந்த உபாயங்களை அனுஷ்டிக்கக்கூடியதான குலங்களிலே நாங்கள் பிறக்கவில்லை என்கிறார்கள். குலங்களாக ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன், குளங்களைந்தும் வென்றிலேன் பொறியிலேன் புனிதனின் இலங்கு பாத மன்னிமத்தோர் வத்திலேன் இம்மீசனே. நலந்தான் ஒன்றுவிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன், ந தர்ம நிஷ்டோஸ்மி நத்மவேதி ந பக்தி மா தொச்சரண அரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தி. நாங்கள் நாலு வேதங்களை கற்கவில்லை, இந்திரிய நிகிரகம் பண்ணவில்லை, எந்த தர்ம காரியங்களும் பண்ணவில்லை, ஆத்மாவை தெரிந்து கொள்ளவில்லை, பக்தி பண்ணவில்லை, அதனால் உன்னுடைய திருவடியிலேயே சரணாகதி பண்ண வந்திருக்கிறோம். ததா புனசங்கரதாங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமாதச்சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி. அன்று நான் பிறந்திலேன்,
அன்னைக்கு உகந்த உள்ளத்தனாய் நீ திருவிக்ரம அவதாரம் எடுத்து எல்லோருக்கும் திருவடி தூளிதானம் பண்ணினியே, அன்று நான் பிறந்திலேன். அந்த திருவடி தூளிதானம் பண்ணின உடனே எல்லோரும் தலையை தடவிக்கொண்டார்கள், இது ஏதோ தூசி என்று. அந்த மாதிரியான திருவடி தூளிதானத்தை கதா புனகா மறுபடியும் எப்ப பண்ண போகிறாய் என்று ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார். இப்படி எங்களுக்கு கர்மயோகமோ பக்தியோகமோ ஞானயோகமோ எந்த உபாயாந்தர் அனுஷ்டானமும் இல்லை. மயர்வரம் அதிநலம் வரல பெற்ற ஆழ்வார்கள், இவர்கள் பக்தி பரவசத்தால் பகவானை ஆராதிப்பர், ஆகையாலே வேறொரு உபாயத்தை நாடமாட்டார்கள். ஆச்சாரியர்கள் இவர்கள் சர்வஜ்ஞர்களாக இருப்பதாலேயே உபாயாந்தரம் செல்ல மாட்டார்கள். நம்மை போன்ற அஜ்ஞர்கள் ஞானம் பக்தி இல்லாததால் எதையும் செய்ய இயலாதவர்கள். உன்னை சர்வோபாயமாகவும் சரணாகதி பண்ணாதான் முடியும், அதுவும் நீ உபதேசித்தது போலே. சகர்தேவ பிரபன்னாய தவாத்மீதி செய்யாத்ததே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் பிரதம்மயா பிரதம்மமா மோட்சயிஷ்யாமி மாசுதா நயாமி பரமாங்கதிம் காமி கச்சித் கரகமல யோகோ அஞ்சலிம் யாச்சமானா சனர்க்கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம் போலே சரணாகதி மற்றோர் சாதனத்தை பற்றில் அரணாக அஞ்சனை தன்கையை முரணி அழிக்க கட்டியது வேறோர் கயிறு கொண்டார்ப்பதன் முன் விட்டைப்பட போலே விடும். இப்படி சரணாகதி பண்ண வேண்டும். பகவான் இவர்களை பார்த்து கேட்கிறான், சரி நீங்கள் இந்த ஜென்மத்தில் எதுவும் செய்யவில்லை, ஜென்மாந்தரங்களில் ஏதாவது தபசோ கர்மயோகமோ ஞானயோகமோ ஏதாவது பண்ணியிருக்கலாமே, அதை சொல்லுங்கள், அதை வைத்து அனுகிரகம் பண்ணுகிறேன் என்கிறான் பிரம்மன். ஜென்மாந்தர சகஸ்ரீஷு தபோ ஜான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. இந்த ஜென்மத்தில் இல்லாவிட்டாலும் பல்லாயிரக்கணக்கான ஜென்மாந்தரங்களில் செய்யப்பட்ட கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் சமாதி ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்கிறான். எங்களுடைய ஆச்சார அனுஷ்டானத்தை பார்த்தால் இவை உண்டென்று சந்தேகிக்கவும் இடம் உண்டா என்கிறார்கள் இவர்கள். என்ன உங்கள் ஆச்சாரம்? கரவைகள் பின் சென்று ஆத்மஸ்ரேயஸ் பெற வேண்டும் என்றால் சதாச்சாரி சம்பந்தம் வேணும், சரீரம் வேறு ஆத்மா வேறு என்ற ஞானம் வேணும், வெகு காலமாக கர்மயோகம் செய்து வந்தால் சித்தி சுத்தி உண்டாகும், ராகத்வேஷங்கள் போகும், இந்திரிய நிகிரகம் உண்டாகும், அதனால் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும், அதன் மூலம் பரபக்தி பரஜான பரமுக்தி உண்டாகும், பகவானை அடையலாம். ஆனால் கிருஷ்ணா எங்களுக்கு ஆச்சாரியின் கரவைகள், ஞானே நவிகீன பிரசுபிசமானா. நாங்கள் கர்மயோகத்தை அனுஷ்டிக்க விரும்புவன் முதலில் ஒரு சதாச்சாரி சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் கரவைகள் பின்னல்லவா சொல்லுகிறோம், எங்களுக்கு கரவைகள் தான் ஆச்சாரியர்கள். கரவைகள் எப்படிப்பட்டவர்கள்? துராச்சார நிஷ்டர்கள், பசுக்கள். அவர்களுக்கு சதாச்சாரம் தெரியாது, துராச்சாரம் தான் தெரியும். ஸ்ரீரங்கத்திலே பெரியாண்டவன் எழுந்திரல் இருந்தபோது கீதாபாஷ்ய காலக்ஷேபம் நடந்திருந்ததாம். அப்பொழுது பெரியாண்டவன் கீதாபாஷ்யத்திலே அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாத் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோஹி சஹா என்றதான அந்த கீதை ஸ்லோகத்துக்கு, துராச்சாரம் உடையவனாக இருந்தாலும் நின்னருளாம் கதி என்று மற்றொன்றிலேன் என்று என்னையே கதியாக இருப்பவனும் சாது என்று எம்பெருமான் சாதிக்கிறார் என்று ஆச்சாரியன் பெரியாண்டவன் சாதித்தாரான். அப்போ காலக்ஷேப கோஷ்டிலே இருந்த ஒரு சிஷ்யர், இது எப்படி ஒரு துராச்சார நிஷ்டன் எப்படி சாதுவாக முடியும் என்று கேட்க, காலம் வரும்பொழுது பதில் சொல்லுகிறேன் என்று சாதித்தாராம் ஆச்சாரியன். ஸ்ரீரங்கநாதனுக்கு பூபதி திருநாள் என்பதான ஒரு உற்சவம் கொண்டாடப்படும். அந்த உற்சவத்திற்கு பணம் வசூல் பண்ண வேண்டும் என்று சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து வசூல் செய்தார்கள். ஒரு 250 ரூபாய் அந்த காலத்திலே, அது கிடைக்கவில்லை. கீழ் அடைவடைஞ்சான் என்று சொல்லக்கூடியதான ஒரு வீதியிலே ஒரு தாசி வீட்டில் ஒருத்தர் இருந்தார். இவர்கள் இப்படி எம்பெருமானுடைய பூபதி திருநாளுக்கு வசூல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், எதுவும் கிடைக்கவில்லை என்று கேள்விப்பட்டு
தன்னிடம் இருந்து ஒரு 250 ரூபாயை அவர்களிடம் கொடுத்தார். இந்த சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்திலே போய் விஞ்ஞாபிக்கிறார்கள், இது போல ஒரு தாசி வீட்டில் இருந்தவர் கொடுத்தார், இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று. கிருஷ்ணன் சொன்ன சாது இவர்தான் என்று சாட்சாராம் ஆண்டவன். இப்படி அடியார்களிடத்திலே தோஷங்களை பார்க்காதவன் என்பருமான் பிராட்டி அடியார்களிடத்திலே தோஷத்தை காணமாட்டால் எப்பொழுதாவது பிராட்டி குற்றத்தை சொன்னாலும் என் அடியார் அது செய்யா செய்தாரேல் நன்று செய்தார் போலும் என்பானாம். குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் அப்பேற்பட்டதான எம்பெருமான். கிருஷ்ணன் துவாரகையில் ஹம்சதூலிகா மஞ்சத்திலே சயனித்திருக்க ருக்மிணி பிராட்டியார் பாத சேவை பண்ணி கொண்டிருக்கிறாள். திடீரென்று கிருஷ்ணன் எழுந்து வாந்தி எடுத்தானாம். ருக்மிணி பிராட்டியார் பதறி போய், என்னவாயிற்று, பிரசாதத்தில் ஏதாவது அபத்தியம் ஏற்பட்டு விட்டதா, எல்லாம் நன்றாகத்தானே இருந்தது என்று கேட்கிறாள். உடனே கிருஷ்ணன் சிரித்தானாம். துவாரகையில் இடையன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 4 மாடுகள் இருக்கிறது. ஒரு மாடு சுத்தமான தீர்த்தத்தை சாப்பிடும், இன்னொரு மாடு கழிநீரை சாப்பிடும், இன்னொரு மாடு பின்னாக்கு கலந்து போட்டால்தான் அந்த கழிநீரை சாப்பிடும், இன்னொரு மாடு பழைய கழிநீரை சாப்பிடும். இந்த 4வது மாட்டிற்கு பழைய கழிநீரை வைத்தான், அது சாப்பிடாமல் அடம்பிடித்தது. அது மிகவும் பழமையாக இருந்ததால் அது சாப்பிடவில்லை. உடனே அந்த இடையன், இது கிருஷ்ணார்ப்பணம் என்று எனக்கு சமர்ப்பித்தான், அதனால் எனக்கு வாந்தி வந்தது என்றானாம் கிருஷ்ணன். குற்றம் காணாமல் ஏற்றுக்கொண்டவன் அப்பேற்பட்டதான எம்பெருமான். அதனாலே எங்களுக்கு துராச்சார நிஷ்டர்களான பசுக்கள் தான் ஆச்சாரியர்கள், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, அதனால் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். கரவைகள் பின் சென்று என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார். காணம் சேர்ந்து உண்போம் யதா தருண வத்சம் வத்சோவா மாதரம் அணுகச்சே ததா பிரகாரம் ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சக கச்சதி. பசுவும் கன்றும் போல பரமாத்மாவும் முக்தாத்மாவும் கிருஷ்ணதஸ்து தனுஷ்பாணிகி என்றபடி நாங்கள் பசுக்கள் பின்னே கறவைகள் பின்னே செல்லுவோம். அப்படி கறவைகள் பின் சென்றாலும் ஏதாவது புண்ணியக்ஷேத்திரங்களை அடைந்து வசித்து உண்டது என்றால் அதை கொண்டு நான் உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் என்கிறான் பகவான். பசுமாடுகளை வைத்துக் கொண்டு பிருந்தாவன காட்டிற்கு சென்று வனபோஜனம் செய்கிறோம். ஏதம் வந்தனகா வண்ணம் நாமின்னி எழுவினோ தொழுதுமென்னு இமையோர் நாதன் மந்திரஞ்சும் நைமிசாரணியத்தி அந்தையை சிந்தையுள் வைத்து என்றபடி நாங்கள் நைமிசாரண்யம் செல்லவில்லை. காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் என்று திருவேங்கடம் மலைக்கும் போகவில்லை. எவ்வும் வெவ்வேல் பொன்பெயரோன் ஏதலன் இன்னுயிரை வவ்வி ஆகம் வள்ளிகிறந்த அம்மானதிடம் கவ்வும் நாயும் கழுகும் உச்சி போதுடுகால் சுழன்னு தெய்வமல்லால் செல்ல பொன்னா சிங்கவேல் குன்னமே என்று மனிதர்களால் செல்ல முடியாத கொடிய காட்டு மிருகங்கள் வசிக்கும் சிங்கவேல் குன்னம் என்ற அகோபிலம் செல்லவில்லை. முத்தமூத்த கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளிமின்ன இருந்தங்கிளையாக முன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுளையோடு உயிரை வத்து வாங்கி உண்டவாயான் மதரி வணங்குதுமே என்று பத்ரிகாசிரமமும் போகவில்லை. தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடைந்த எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாவிருந்த அரசாண்டயம் புருடோத்தமனிருக்கை கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கருவனை கலைந்திடகிற்கும் கங்கையின் கரைமேல் கைதழ நின்ன கண்டமென்னும் கடிநகரே. அப்படி கங்கையின் கரையில் இருக்கும் தேவ பிரயாக என்ற காட்டிற்கும் செல்லவில்லை. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், நாங்கள் கரவைகள் பின் சென்று கானகத்திற்கு சென்று உண்போம் என்கிறார்கள். ஸ்நாத்வா புஞ்சீத அப்படின்னு ஒரு வேதம் விதிக்கிறது. அதுக்கு கட்டுப்படாமல் எந்தவித கர்மானுஷ்டானமும் இல்லாமல் இருந்தோம். பசுக்கள் மேயும் காடே எங்களுக்கு புண்ணியக்ஷேத்திரம். சரி, காட்டில் வசித்தீர்கள் அல்லவா, வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தை அனுஷ்டித்திருக்கலாமே என்று கேட்கிறான். அங்கே உங்கள் கர்மயோகம் சித்தித்திருக்குமே என்றான்.
காயிலை தின்று காயக்லேசம் செய்வதற்காக நாங்கள் காட்டிற்கு செல்லவில்லை. காயக்லேசம் பண்ணிப்பதற்காக நாங்கள் அங்கே போகவில்லை. என்ன பண்ணேல் அப்படின்னா, சரீர போஷணவராய் இருந்தோ குச்சித்தம் அபோஜ்யம் பர்யுஷிதம் போன்றவற்றை நின்று கொண்டும் நடந்து கொண்டும் திசைகள் பார்க்காமல் உண்டோம் என்கிறார்கள். இதையே நீ கர்மயோகமாக எடுத்துக்கொண்டு அனுகிரகம் பண்ணுவது என்றாலும் பண்ணலாம். சரி, கர்மயோகம் இல்லை என்றால் பரவாயில்லை, ஜென்மாந்தரத்தில் செய்த கர்மயோகமானது பக்குவமாகி இப்பொழுது ஞான யோகத்தை அனுஷ்டிக்கும் தசையில் இருந்திருக்கலாமே. தர்மவியாதன் என்கிற ஒரு மாம்ச வியாபாரி இருந்தான், அவன் சிறந்த ஞானியாக இருந்தான். கோசம்பரட்சணம் செய்யும் நீங்கள் அவனிலும் உயர்ந்தவர்கள். நகரத்தில் வசித்து வந்த விதுரன் ஞானியாக இருந்தான், வனவாசிகளான நீங்கள் அவனை காட்டிலும் உயர்ந்தவர்கள். ஜடபரதன் இஷ்டப்படுத்திருந்தான், ஆனால் ஞானோபதேசம் செய்யக்கூடிய தகுதியுடையவனாக இருந்தான். உங்களை போன்ற ஸ்திரீகள் மைத்ரேயி ஸ்ரவணி ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி ஏதாவது ஞானயோக நிஷ்டர்களாக இருந்து கொண்டு உங்கள் பலனை அடைய விரும்புகிறீர்களா என்று கேட்கிறான் எம்பெருமான். வியாதஸ்ய சரணம் துருவஸ்ய சவய வித்யா கஜேந்திரஸ்ய காஜாதி விதுரஸ்ய யாதவ பதே உக்ரஸ்ய கிம் பௌருஷம் குப்ஜாயா கமனீய ரூபமதிகம் கிம் தத் சுதாம்னோ தனம் பக்த்யா துஷ்யதி கேவலம் நது குணைர் பக்தி பிரியோ மாதவ. வியாதகா, வியாதன் வேடனிடத்துல என்ன ஆச்சாரம் இருந்தது? குகன் துருவகா, 5 வயது சிறுவன், என்ன பக்குவம் இருந்தது? கஜேந்திரன் அறிவாளியா? விதுரகா என்ன ஜாதி? உக்ரசேனன் பலவானா? குப்ஜா பேரழகியா? சுதாமா ஐஸ்வர்யவந்தனா? இவர்களை காட்டில் இவர்களை காட்டிலும் பக்திதான் எம்பெருமானிடத்திலே போற்றும்படியாக இருந்தது இவர்களுடைய. அப்படி நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் அதை வைத்து நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறேன் என்கிறான் எம்பெருமான். நாங்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம், எங்களிடத்தில் சரீராத்ம ஜானமோ ஜீவபரஜானமோ இல்லாத ஆயர்குலத்தில் பிறந்தவர்கள். ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் காய்ச்சினால் நெருப்புக்கும் இரும்புக்கும் வாசி அறியாது போல இருக்கக்கூடியதான இந்த சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தமே எங்களுக்கு தெரியாது. பிரஹ்லாத ஆழ்வானுக்கு பாம்பு கடித்ததே தெரியாதாம், அந்த நிலை எங்களுக்கு இல்லை. ஞானமும் இல்லை, கர்மானுஷ்டானமும் இல்லை, எதை கொண்டு நாங்கள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வது என்று கேட்கிறார். அறிவொன்றுமில்லாத ஆய்குலம், அறிவு கர்மயோகம், அறிவொன்று ஞானயோகம், அறிவொன்றும் பக்தி யோகம் இல்லாதவர்கள். அதனால பரபக்தி பரஜான பரமபக்தி இல்லாதவர்கள், சரணாகதியை பற்றி தெரியாதவர்கள், ஆனால் அழியாத செல்வம் எங்களிடத்தில் இருந்தது என்கிறார்கள். என்ன என்று கேட்கிறான். பெற்றதாய் நீயே பிறப்பித்த தந்தை நீ, மற்ற யாராவாரும் நீ வேசல் எற்றோ எற்றேயோ, மாயமா மாயவலை மாய்மலை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி, உந்தன்னை பிறவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம், ராமோ விக்கிரகவான் தர்மா கிருஷ்ணன் தர்மம் சனாதனம், புண்ணியானாமது புண்ணியோசௌ பாலமுதூட்டி வளர்த்த எங்களுக்கா புண்ணியம் இல்லை, சாத்தியமான புண்ணியம் இல்லாவிட்டாலும் சித்தமான புண்ணியம், சுவார்ஜித தனம் இல்லாவிட்டாலும் பித்ரார்ஜித நந்தகோபர் அவருடைய தனமான ஒரு கிருஷ்ணன் என்கிறது இல்லையாகிவிடுமா? பலப்பிரதானனான நீயே எங்களுக்கு பெருந்தனம் புண்ணியம் என்கிறார்கள். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிதே நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமேகஸ்தி சைலா அக்ரே வஸ்து பைதாக மகம் தனம். அப்படிப்பட்ட எங்களை விட புண்ணியசாலிகள் யார்? ஆய் குலத்தும் தன்னை வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றிய உன்னுடைய நிர்கேது கிருபா கடாட்சத்தினால் உமாம்சம் நயதீது புண்ணியா, அப்பேற்பட்ட புண்ணியனான உன்னை அறிவொன்றும் இல்லாத என்றும் புண்ணியம் யாமுடையோம் என்றும் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறீர்களே என்கிறார். அதுதான் எங்கள் அறியாமை என்கிறார்கள். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா பூர்ண மத பூர்ணமிதம் கொள்ளமாளா இந்த வள்ளம் கோதில தந்திடம் வள்ளலன்னோனி என்று தங்களை தாழ்த்தி கொண்டு அவனை உயர்ந்து பாடுகிறார்கள். அவனுடைய குணபூர்த்தியை சொல்வதே ஒரு சரணாகதியாகும்.
நான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் தான், ஆனால் உங்களுக்கு செய்ய வேண்டியதான நிர்பந்தம் என்ன என்று கேட்கிறான். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடியதான உறவானது ஒழிக்க முடியாது, அதை நீயே சொல்லியிருக்கிறாய். அகம்வோ பாந்தவோ ஜாதா என்று பேரெழுந்தூர் ஆண்டவன் காலக்ஷேபங்கள் சாதித்திருக்கும் பொழுது ஒரு சிஷ்யர், எனக்கு 15 நாள் அவகாசம் வேணும், நான் சென்னை பட்டணம் சென்று என்னுடைய பந்துக்களை எல்லாம் பார்த்து வர வேண்டும் என்று கேட்டாராம். சரி சென்று வா என்று ஆச்சாரியன் அனுமதி கொடுத்தார். அந்த சிஷ்யரும் 15 நாட்கள் சென்று மறுபடி வந்தார். அவரிடம் கேட்டார் ஆச்சாரியன், பந்துக்கள் எல்லாராத்துக்கும் போயிட்டு வந்தியா என்று. எல்லாராத்துக்கும் போனேன், இங்கே இவாளை பார்த்தேன், அவளை பார்த்தேன், தன்னால் இருந்தேன் என்று எல்லாத்தையும் சொன்னார். அங்க ஒரு பெரிய பந்து ஒருத்தன் இருக்கானே, ஏன் அவனை பார்க்காம வந்தேன் என்று கேட்டாராம். யாரும் இல்லையே, தெரியலையே என்று கேட்டு சொன்னாராம் அந்த சிஷ்யர். அங்கே நிக்கிறானே, திருவல்லிக்கே நீ கண்டேனே, பார்த்தசாரதின்னு ஒருத்தன் நின்னு இருக்கானே தேரோக்கினுவன், அவன்தானே தீர்க்க பந்து, அவனை பார்க்க வேண்டாமா? 15 நாள் அங்க இருந்திருக்கிறாய், ஒரு நாள் போய் பார்க்கணும்னு உனக்கு தோணலையே, அவன்தான் நமக்கு இப்படி இதிகாச புராணங்கள்லாம் சொல்லுகிறது. எந்த தந்த தந்தை தந்தைக்கும் முந்தை துமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட குரு துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவ தேவ தத் பிருத்ய பிருத்த பரிகாரக பிருத்ய பிருத்த பிருத்தஸ்த பிருத்த யதி மாம் ஸ்மரலோகநாதா எஸ் சப்த பர்வ வவதான துங்காம் சேஷத்வகாஸ்தாம் அபஜன் முராரேகே தச்சாபி நாமோத்வகனாத்வயாசௌ லகு குதோ போச்சரகோ வசூரிகி. இப்படி எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நமக்கு பந்துவாக இருக்கக்கூடியவன் அவன்தானே, அவனை பார்க்க வேண்டாமா என்று கேட்டார். அப்படி நீ எங்களை கைவிட்டு விடாதே, உங்களுக்கு என்னால் காரியம் ஏற்பட வேண்டும் என்றால் கோவிந்தா என்கிறீர்கள். முன்பெல்லாம் பரத்வத்தை பற்றித்தானே பேசினீர்கள், நாராயணனே நமக்கே வரை தருவான் என்று. அதிருத்த பூர்வம் ரிஷதோஸ்மி திருட்வா பயேனத பிரவ்யதிதம் மனோமே ததேவமே தரிசய தேவரூபம் பிரசீத தேவேச ஜகன்னிவாசா சூவிஷும் பணிமுகில் கிரீட்டினம் கஜினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி த்வாம் திரட்டுமகம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகஸ்ரபாகோ பவ விஸ்வமூர்த்தே. எம்பெருமான் அர்ஜுனனுக்கு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தவுடன், எனக்கு இந்த மாதிரியான விஸ்வரூப தரிசனம் வேண்டாம், பழையபடி சதுர்புஜத்தோடு எனக்கு சேவை சாதி என்று கேட்டான். அப்படி கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அறியாத பிள்ளைகளோ, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, சாஸ்திர ஞானம் கிடையாது. அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே, பிழைப்பராகிலும் தம் அடியார் சொல்வறுப்பது பெரியோர் கடனே. உண்மையில் நாராயணன் நாமந்தான் மேம்பட்டது, எங்களுடைய அறியாதனத்தினால் பிழை செய்து விட்டோம். சகேதி மத்வா பிரதபம் எதுக்தம் கே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேமம் மயா பிரமாதா பிரணயே நவாபி என்று அர்ஜுனனை போல் அபராத க்ஷமாபணம் செய்து கொள்கிறார்கள். சரி, உங்களுக்கு செய்தானாகில் மற்றவர்களும் கேட்பார்களே என்ன செய்வது என்கிறார். இறைவா நீ பாராய், அத்விதீயமான உன்னை கேட்பாரும் உண்டோ என்கிறார்கள். நான் சரணாகதி, என்னிடம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகங்கள் ஒன்றுமில்லை, சுகிருத லேசமும் இல்லை என்று பகவான் முன்பு சொல்ல வேண்டும். எனக்கு ஞானம் பெற யோக்கியதை இல்லை என்றும் சொல்ல வேண்டும். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று எம்பெருமானுடைய குணப்பூர்த்தியை அனுசந்தானம் பண்ண வேண்டும். பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை உணர வேண்டும். நாம் செய்த பாபங்களுக்கு அபராத க்ஷமாபணம் செய்ய வேண்டும். இதில் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை, இந்த பாசுரத்தில் இறைவா நீ தாராய் பறை என்று நமக்கு நித்தகைங்கரம் பண்ணக்கூடியதான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவனே என்று திருட விசுவாசத்தை காண்பிக்கிறார்.
காலோபபன்ன கரணாத்ய நிர்விசேஷே ஜாதஸ்ரமே மய ஜனார்தன பாதரக்ஷே ஆஸ்வாசனாய புரத பிரசரந்து மாதஹ பார்த்தாஹராஸ்தவரவாசமிதார்த்தயோமே. ஓ எம்பெருமானின் பாதுகையே, நான் காலம் வந்து விட்டபடியால் உண்டான இந்திரியங்களின் அழிவினால் அசைவற்று கிளேசம் படும் பொழுது உன் நாதங்கள் நீ பகவானை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறாய் என்கிற சமாச்சாரத்தை கொண்டு வருகிறது. அதை கொண்டு வரக்கூடிய தூதர்களாய் வருத்தத்தை போக்குகின்றவையாய் என்னை தேற்றுவதற்காக நீ வருவதற்கு முன்னேயே வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். சாலக்ராம சிலா எத்ர எத்ர துவாரவதி சிலா உபயோத்சங்கமோ எத்ர தத்ர முக்திர்ன சம்சய கிருத்வா பாப சகஸ்ராணி சாலக்ராமம் பிரபஷ்யதி பாப பாஹாத்வி நிர்முக்தோ விஷ்ணு லோகம் சகச்சதி. எங்க எந்த கிரகத்தில் சாலக்ராம பெருமாளும் துவாரகாசிலையும் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாசம் பண்ணக்கூடியவன் அந்த பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு மோட்சமானது சித்தம் என்று ஆத்ம புராணம் சொல்லுகிறது. அப்படி கரவைகள் பின் சென்றே குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு வரவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த ஜென்மத்திலே இடையர் குலத்தில் நீ வந்து பிறந்ததால் எங்களுக்கும் உனக்கும் ஏற்பட்ட உறவை ஒழிக்க முடியாது என்று சொல்லவில்லை. நீ எம்பெருமானாக இருப்பதால் நமக்குள் இருக்கும் சேஷசேஷி பாவத்தை எப்பொழுதுமே உன்னாலும் எங்களாலும் யாராலும் ஒழிக்க முடியாது என்கிறார்கள். ஆனால் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட சம்பந்தம் தேசத்தினாலோ வேறு லோகங்களினாலோ சஞ்சாரம் செய்து ஒழிக்கலாம். சேவயம் பவதாரக்ஷியாக பவத் விஷயவாசினா என்று உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஒழியவே ஒழியாது என்கிறார்கள். அதாவது மற்றவர்களோடு எங்களுக்கு ஏற்படும் உறவானது நிருபாதிகம் கிடையாது, சோபாதிகம் கர்ம சம்பந்தத்தால் வந்தது, அது போய்விடும் ஒழிந்து விடும். தாயே தந்த எண்ணம் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோ ராசையினான் வேயே பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே என்று ஆழ்வார் அனுபவித்தது போல மாம் மதியம் சனிக்கிழம் சேதனா சேதனாத்மகம். ஒரு ஜீவன் தன்னையும் தன்னை சேர்ந்த உயிருள்ள உயிரற்ற வஸ்துக்கள் எல்லாவற்றையும் உன் திருவடியிலேயே ஒப்படைத்து விட்டு நான் எனக்கு உரியேன் அல்லேன் என்று இருக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு பிராரப்த கர்மத்தினால் ஏற்பட்ட சுகதுக்கானுபவத்தை இகைவ பலமஸ்துதே என்றபடி அனுபவித்த பிறகே உன்னை வந்தடைகிறது. அப்படி அனுபவிக்கக்கூடிய ஜீவன்களில் சில ஜீவன்கள் சுகத்தையும் துக்கத்தையும், சில ஜீவன்கள் சுகத்தையும், சில ஜீவன்கள் ஜென்மம் முழுவதும் துக்கத்தையே அனுபவிக்கிறது. அப்படி அந்த ஜீவனிடத்தில் உன்னுடைய கருணையானது பல ஜென்மாக்கள் எடுத்து அனுபவிக்க வேண்டிய பலன்களை பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஏற்படாத லோகங்களிலோ காடுகளிலோ மலைகளிலோ அனுபவிக்க வேண்டியதை அப்படி செய்ய விடாமல் சதாச்சாரிய சம்பந்தத்துடன் பகவத்குண சரித்திரங்களை கேட்கும்படியாகவும் பல கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கும்படியாகவும் அல்லது செய்யக்கூடிய இடங்களில் கர்மபூமியிலோ புண்ணியக்ஷேத்திரங்களிலோ வாழ்ந்து கொண்டு எல்லா துக்கங்களையும் எடுத்த இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வைத்து இதற்கு மேல் துக்கமிதி நாமாபினஸ்ரூயதே என்றபடி துக்கம் என்ற வார்த்தையே காதில் விழாதபடி நிரதிசே சுகத்தை கொடுக்கக்கூடிய எட்ட ஒண்ணாவது இடத்தை கொடுத்து அனுகிரகிக்கக்கூடியதான உன் கருணையை நாங்கள் அறியாத பிள்ளைகளோம், அறியாதவர்களாக பாமரர்களாக வந்துள்ளோம் என்று சரணாகதி செய்கிறார்கள். மாயனை என்ற பாசுரத்தில் ஆச்சாரியன் தத்துவ புருஷார்த்தத்தை உபதேசித்தார். அடுத்து பஞ்சகால பிரக்கிரியை எப்படி திருவாராதனம் எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த பாசுரத்தில் அனுஷ்டானம் செய்து வரும் சிஷ்யர்கள் ஆச்சாரிய உபதேசப்படி பிரபத்திய அனுஷ்டானம் செய்வது சொல்லப்படுகிறது. கரவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துன்போம் என்பது கர்மயோகம் செய்ய எங்களால் இயலவில்லை என்பதை சொல்லுகிறது. அறிவொன்றுமில்லாத ஞானயோகம் பக்தியோகம் செய்ய முடியாதவர்கள் என்று சொல்லி காற்பண்யமானது சொல்லப்படுகிறது. கரவைகள் மாடு மேய்ப்பது எங்கள் தொழில் என்று சொன்னதால் ஆணுகூல்ய சங்கல்பம் சொல்லப்படுகிறது.
புண்ணியம் யாம் உடையோம் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று மகாவிஸ்வாசம் சொல்லப்படுகிறது. சிறுவேர் அழைத்தனவும் பிராஜுகுல்ய வர்ஜனம் நீ தாராய் பறை கோப்திருத்த வரணம் இப்படி ஐந்து அங்கங்களோடு கூடின பிரபத்தி அனுஷ்டானம் சொல்லப்படுகிறது. வித்யா காலத்திற்கு பிறகு இது சுவாத்தியாய காலமாக இருப்பதால் இந்த சமயத்தில் கறவைகள் பசுக்கள் போன்ற பாகவதர்களை ஆசிரியித்து அவர்களுடன் பூர்வாச்சாரியர்களுடைய திவ்ய சுக்திகளை கேட்டு சொல்லி அனுபவிக்க வேண்டும். அறிவொன்றுமில்லாத ஜாகரணம் சொப்னம் போன்றதான அவஸ்தைகள் இல்லாமல் புண்ணியம் யாமுடையோ எம்பெருமானை சாட்சா்காரம் பண்ணும்படியான அல்லது தியானம் பண்ணும்படியான யோகத்தை பெற்றுள்ளோம். அன்பினால் சிறுவேர் அழைத்தனம் சீரி அருளாதே உபசாரம் செய்வதாக ஏதாவது அவசாரப்பட்டிருந்தால் அதை பொறுத்து கொண்டு நீ தாராய் பறை இனிமேல் அபிகமனம் முதற்கொண்டு திருவாராதனம் நன்றாக நடக்க அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். கவிதார்க சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சிவதே வராக மகாதேசிகாய நம சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமத்தை கோதாயை நமஹா.